हाई फ्रेंड्स एलोरुक्कुम वणक्कम इन्नैक्कु नाम इन्द वीडियोले एदै पत्ति पार्क्क पोरोम्ना तमिळ्नाडु अरसु मरुत्तुवम मत्रुम मक्कल नल्वाळ्वु तुरैयिल वेलै वायप्पु अरिविप्पु वेलियिट्टिरुक्कांगा एक्कच्चक्कमान पदविगळुक्कु अरिविप्पु वेलियिट्टिरुक्कांगा एट्टाम वगुप्पु तेर्ची मुदल एनी डिग्री तगुदिक्कु अरुमयान सूपरान पोस्टिंगला अरिविच्चिरुक्कांगा உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சொந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவராலும் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதில் தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா தட்டச்சர் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம், பர்மனன்ட் ஜாப் தான். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலிருந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அரியலூர், கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் கொடுத்துருக்குறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 2021 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அப் டு 45 வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ₹60,000 தராங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBBS, டென்டல் ஆயுஷ் ஆர் நர்சிங், சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வித்து மாஸ்டர் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல், மெடிக்கல் யூனிட்டு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், ஏஜ் MVPH, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மாத ஊதியம் ₹9,000 தராங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிளீனர் மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், மாத சம்பளம் ₹6,000 தராங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், மாத சம்பளம் ₹8,500 தராங்க. அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹8,500 தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா பேலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹6,000 தராங்க. அட்டண்டர் கம் கிளீனர் லேபர் MHC 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹6,500 தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா CMLT, TMLT வித் 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ₹8,000 தராங்க.
ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணனுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செஞ்சு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அப்படின்னா விரைவஞ்சல் மூலமாகவோ அதாவது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 27/12/2021 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு விண்ணப்பம் மட்டும் அளிக்க வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், தருமபுரி மாவட்டம், 6367-05 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும், நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.